Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நான் சமைக்க போறது கீரையை வச்சு ஒரு அவியல், அதாவது ஸ்பினாச் அவியல். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஜெனரலா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தான் அவியல் பண்ணுவோம். இந்த மாதிரி கீரையை வச்சு பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா வரும். அது எப்படி பண்றது, அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க போலாம். ஸோ நான் வந்து இந்த கீரையை வச்சு தான் இன்னைக்கு அவியல் பண்ண போறேன். இது பேர் ரெட் அமராந்தஸ் அப்படிங்கிறா முளக்கீரை. ஸோ சிவப்பு கலரில் கிடைக்கிறதுல அது, அதை வச்சு நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு கட்டு வாங்கி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு அரை மூடி தேங்காய் வேணும், 2 பச்சை மிளகாய், 2 சிவப்பு மிளகாய், ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி, இதை கரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வேணும் இந்த கீரை அவியல் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வச்சுட்டு நம்மளை டேஸ்டியாக கீரையை வச்சு ஒரு அவியல் பண்ணலாம். வாங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ கீரையை வச்சாச்சு ஒரு பேனில். ஸோ இதுக்கு வேணுங்கிற சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போகிறோம், இந்த அளவு போகிறோம், ஒரு 1/2 ஸ்பூன். இந்த கீரைக்கு வேணுங்கிற சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டுக்கிறேன். ஸோ அதாவது இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு அந்த கலர் வர அப்படியே இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சுகர் போட்டுனா அது அப்படியே இருக்கும், இந்த ரெட் கலர் அப்படியே தெரியும் நம்ம அவியலில். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டுக்கிறேன். ஸோ கீரை வெந்துட்டுருக்கு. ஸோ இட் வில் டேக் 3-4 மினிட்ஸ். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த அரைக்க வேண்டிய தேங்காய், பச்சை மிளகாய், ரெட் சில்லி அண்ட் ஜீரகம், இதை அதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் முதல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கலாம். ஸோ இந்த தேங்காய், பச்சை மிளகாய், ரெட் சில்லி எல்லாத்தையும் நல்லா அரைச்சுன்ட்டேன். ஸோ கீரையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன்ல, அதை வந்து சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு திருப்பு, ரொம்ப மசிக்க வேண்டாம். கடைசியில் சும்மா ஜஸ்ட் இதில் மேலாப்பில் போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கரைச்ச புளியை அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் புளி. ஸோ புளி கொதிச்சுட்டுருக்கு. ஸோ இந்த ரெட் கலர் வந்து நான் அந்த கீரையில் நம்ம கொதிக்க விட்டோம்ல, அந்த தண்ணி கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதனால் அதுலேயே நான் புளி விட்டுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த ரெட் கலர். ஸோ இந்த புளி பச்சை ஸ்மெல் போகிற வரையும் ஒரு நல்ல கொதி வரட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா பொதி புளி கொதிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம தேங்காய் அரைச்சதையும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு கொதி வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன், 1-1/2 ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணிவிட்டு சால்ட், இதுக்கு வேணுங்கிற சால்ட் ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு கரண்டி, இந்த கரண்டியால் ஒரு கரண்டி கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த அவியலுக்கு வேணுங்கிற சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல கொஞ்சமாக கீரைக்கு தான் போட்டிருந்தோம், இந்த குழம்புக்கு வேணுங்கிற சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு கொதி வந்துடுத்து. ஸோ கடைசியாக இறக்க போகிறோம். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த அவியல். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படியே இறக்க வேண்டியதான், தாளிப்புலாம் வேண்டாம் அதுக்கு. கீரை அவியல் ரெடி. ஸோ கீரை அவியல் ரெடி. ரொம்ப ஈஸி. ஜென்ரலாக இந்த கீரையை வச்சு நம்ம மசியல் பண்ணுவோம், கீரை கூட்டு பண்ணுவோம், கீரை முளகூட்டல். ஸோ இந்த கீரை அவியல்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஜென்ரலாக எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தான் அவியல் சாப்பிட்ருப்போம். இந்த கீரையை வச்சு பண்ணி பாருங்கள், அந்த கீரையோட டேஸ்ட்டு ப்ளஸ் அந்த அவியலோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்துட்டு பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸி. நீங்களும் பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.